இன்னைக்கு காலையில அதாவது சனிக்கிழமை நம்ம தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ல சைன் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. சோ இந்த கொஸ்டின் வந்து அவருக்கு ஒரு பிரஸ் மீட்ல அங்க இருக்க பிரஸ் பீப்புள் வந்து வச்சிருக்காங்க. அதாவது என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியால வந்து இது வரைக்கும் நிறைய சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களே, அதற்கு உங்க தரப்புல நீங்க என்ன சொல்றீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்க அப்படின்னா நாங்களும் இதற்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தாரு டிக்டாக்க பேன் பண்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அந்த முடிவை வந்து இன்னைக்கு எடுக்க போறதா சொல்லியிருக்காரு. அதாவது இன்னைக்கு காலையில ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ல சைன் பண்ணி இமீடியட்டா டிக்டாக்க பேன் செய்ய போறதா அவர் சொல்லியிருக்காரு. சோ டிக்டாக் வந்து இனிமே யூஎஸ் இருக்க மக்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதாவது அவரு இன்னைக்கு அந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ல சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா. சோ இதற்கு நடுவில் இன்னொரு விஷயமும் பேசப்பட்டு வருது. அதாவது டிக்டாக்கோட யூஎஸ் ஆபரேஷன்ஸ், அதாவது டிக்டாக்ல இருக்கக்கூடிய அதாவது யூஎஸ் மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட டிக்டாக் சர்வர்ஸ், அதுக்கப்புறமா அதோட அப்ளிகேஷன்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து ஓவராலா யூஎஸ்ல இருக்கக்கூடிய டிக்டாக் வந்து நாங்கள் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மைக்ரோசாப்டோட ஓனர் அதாவது சத்ய நடேல வந்து டிக்டாக்கோட பேசிக்கிட்டு இருக்காராம். அதாவது யூஎஸ் ஆபரேஷன்ஸ் வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதற்கு வந்து நாங்கள் நிறைய பில்லியன் டாலர்ஸ் வந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் ஒயிட் ஹவுஸ்க்கும் மிஸ்டர் சத்ய நடேலாக்கும் அப்புறமா வந்து இந்த டிக்டாக்கு நடுவில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிக்டாக்கை ஏன் இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேன் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் திரு மைக் பாம்பியோ என்ன சொல்லியிருந்தார் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆல்ரெடி இந்தியா வந்து இது மாதிரி கண்டினியூஸா சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 106 சைனீஸ் ஆப்ஸை வந்து அவங்க கிட்டத்தட்ட பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஏன் பேன் பண்ணாங்கிறத வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதுல இருக்க அதாவது அதுல இருக்க வந்து உள்நோக்கம் அதாவது எதுக்காக அதை பேன் பண்ணாங்கிறது வந்து நம்மளும் ஆராய்ஞ்சி தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு முடிவை வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணா நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்தியாவில் அது எதுக்கு அதை பேன் பண்ணாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டாஸை வந்து நமக்கே தெரியாம அந்த குறிப்பிட்ட டிக்டாக்ன்ற நிறுவனம் வந்து சைனா கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறதுனால தான் இங்கே பேன் பண்ணாங்களா. ஸோ அதே ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு யுஎஸும் கையில் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட டிக்டாக் மூலமா நிறைய டேட்டா வந்து திருடப்படுது, அது வந்து சைனீஸ் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் வந்து அவங்க சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டிக்டாக்கோட பேரண்ட் கம்பெனி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பைட் டான்ஸ். அந்த கம்பெனி யார் வருது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சீன நிறுவனம். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து டிக்டாக் வந்து ஓரம் கட்டி வைக்கிறாங்க. ஸோ பார்க்க போனீங்க அப்படின்னா டிக்டாக்கோட ஒரு மூவ் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயத்துல பேசியிருப்போம். அதுல வந்து டிக்டாக் வந்து இப்போ ரீசெண்டா அவங்க சிஇஓ கூட ஒரு அமெரிக்கனா அப்பாயிண்ட் பண்ணாங்க. இது ஏன் செஞ்சாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல டிக்டாக் யூசர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. யூஎஸ்ல வந்து டிக்டாக் தடை செய்யப்பட்டக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவா அங்க இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க டிக்டாக். அதாவது சிஇஓ கூட ஒரு அமெரிக்கன் அப்பாயின் பண்ணி பார்த்தாங்க. பட் எந்த ஒரு முடிவுமே வந்து ட்ரம்ப் வந்து இப்போ செவி சாய்க்கிறதா இல்ல. அவர் வந்து இன்னைக்கு காலையில ஆர்டர்ல சைன் பண்றாரு அப்படின்னா இனிமேல் பட்டு யூஎஸ் இருக்க மக்கள் யாருமே டிக்டாக் யூஸ் பண்ண முடியாது. இது டிக்டாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சரிவுன்னு சொல்லலாம். டிக்டாக் தரப்புல அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சிஇஓ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா டிக்டாக் வந்து நாங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து எந்த ஒரு டேட்டாமே வந்து நாங்கள் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறதா இல்லை, எது ஒன்றுமே நாங்கள் வந்து எங்கள் அல்கோரிதம்ஸ் எல்லாம் கூட உங்களோட ரிவ்யூக்காக அனுப்புகிறோம். ஸோ உங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள் எங்களோட ஆப் கம்ப்ளீட்டாக, எந்த ஒரு டேட்டாவும் நாங்கள் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு எடுத்து கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இதை வந்து எந்த ஒரு நாளுமே வந்து கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஏன் கேட்டிங்க அப்படின்னா இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் வந்து சீன நிறுவனம் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா இந்த டிக்டாக் நிறுவனம் வந்து கேட்டுதான் ஆகணும். ஏன்னா சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஒரு சாதாரண பார்ட்டி கிடையாது. அவங்க ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா அந்த ஆர்டரை ஏத்து அதுக்கு தகுந்த பதில் வந்து கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா அவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும்ங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு பல்வேறு நாடுகள்ல டிக்டாக் தொடர்ந்து தடை செஞ்சுப்பட்டு வந்துட்டே இருக்கு. இதற்கு பிறகு டிக்டாக் வந்து எங்க தடை செய்யப்படும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க். அதுக்கு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ அதன் பிறகு இந்த பிரச்சனை அதாவது வந்து இப்போ உலக நாடுகளுக்கிடையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மூன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ எல்லா நாளும் பார்க்க போனீங்க அப்படின்னா சைனா மேல மிகப்பெரிய ஒரு கான்ல இருக்காங்களே சொல்லலாம். அதுல முக்கியமா யுஎஸ்ஐ விட ரொம்ப கோபமா ஒரு நாடு இருக்காங்க, அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா யூகே.
நம்ம நிறைய வீடியோல பேசிருப்போம் யூகேக்கும் சைனாக்கும் நடுவில் உண்டாயிருக்க சண்டையை பத்தி. சோ அந்த சண்டை வந்து இப்ப பெரும்பாலும் ரொம்பவே வந்து அதிகமா பேசப்பட்டு வருது. சோ இவங்களுக்கு நடுவில் இப்ப என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, சைனாவோட அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து யூகேயோட அம்பாசிடரும் கூட, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த முடிவு அதாவது 5G யூஐ 5G வந்து அவங்க தடை செஞ்சாங்க இல்லைங்களா, அது வந்து அந்த ஒரு முடிவினால வந்து எங்களுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது, அந்த லாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு யூகே பார்த்து. ஸோ யூகேல வந்து நாங்க ஆல்மோஸ்ட் இந்த குறிப்பிட்ட உவாய் நிறுவனத்தின் மூலியமா வந்து $5 billion வந்து இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தோம், எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் அதுக்கு எடுத்துக்கிட்டாங்க, நாங்க வந்து எந்த ஒரு கண்ட்ரிக்கு அகேன்ஸ்ட் ஆக்ட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூகேவோட சைனா அம்பாசிடர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவரு இன்னொரு வார்னிங்கையும் யூகேக்கு கொடுத்துருக்காரு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்து தொடர்ந்து சைனாவை வந்து எல்லாத்துமே ஓரம் கட்டி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதற்கு தகுந்த பதிலடி வந்து சைனா தரப்புல இருந்து தரப்படும், அதற்கான விளைவுகளை நீங்க சந்திக்க ரெடியா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்க யூகே மேல அவர் வச்சிருக்காரு. ஸோ பார்க்க போனீங்க அப்படின்னா, யூகே வந்து அடுக்கடுக்கான குற்றங்களை சைனா மேல திணிச்சுட்டே வராங்க. அதாவது எது தரம் பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல இந்த ஹுவாயோட 5G ban அங்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா வந்து ஹாங்காங் மேல இம்போஸ் பண்ண செக்யூரிட்டி லா, அதற்கு வந்து யூகே தரப்புல இருந்து கடுந்த ஒரு எதிர்ப்பு கிளம்பியது சைனாக்கு எதிராக. ஸோ அந்த விஷயத்துல வந்து நம்ம இன்னொரு விஷயத்தை பத்தி பேசியிருப்போம், அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிஎன்ஓ அப்படின்னு சொல்லப்படுகிற பிரிட்டிஷ் நேஷனல் ஓவர்சீஸ் பாஸ்போர்ட்டை பத்தி பேசியிருப்போம். ஸோ அந்த குறிப்பிட்ட பாஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா, அங்க ஹாங்காங்ல இருக்க வந்து ரெசிடென்ட்ஸ் வந்து யூகேக்கு வந்து தங்கிக்கலாம். யூகே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து நாங்க பெர்மனன்ட் ரெசிடென்சி கொடுக்குறோம், ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு சைனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாங்காங்ல இருக்க யாரும் அந்த குறிப்பிட்ட பாஸ்போர்ட்டை இனிமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு ஆர்டரை போட்டிருக்காங்க. ஸோ சைனீஸ் கவர்மெண்ட் இருந்துட்டு இப்போ சைனீஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் ஹாங்காங் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால பிரிட்டிஷ் நேஷனல் ஓவர்சீஸ் பாஸ்போர்ட் வந்து இனிமே செல்லாது, அதை யூஸ் பண்ணி யாருமே பிரிட்டிஷ்க்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர்ல அவங்க சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம்னால இப்போ யூகேக்கும் சைனாக்கும் நடையில வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை உருவெடுத்திருக்கு. இது எங்க போய் முடிய போவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதன் பிறகு ஆஸ்திரேலியாவும் இப்போ பார்க்க போனீங்க அப்படின்னா, தொடர்ந்து சைனா மேல நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா பார்க்க போனீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் நம்ம இந்தியாவோட யூனியன் மினிஸ்டரும் பேசியிருந்திருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்ஏசி கான்ஃப்ளிக்ட் நம்ம எல்லை பிரச்சனையும், அதன் பிறகு அவங்க வந்து அவங்களோட குறைகளை நம்ம யூனியன் மினிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி இந்த சவுத் சைனா சி டென்ஷன் வந்து ரொம்பவே அபரிவிதமாக வளர்ந்துகிட்டே போகுது, சைனா வந்து நிறைய குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க, அங்கே இருக்க நிறைய இடங்களை வந்து அவங்க ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணுறாங்க, அதன் பிறகு எங்களுக்கு வந்து அவங்க நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க, இது மாதிரி நிறைய டாக்ஸஸ் வந்து எங்க மேல இம்போஸ் பண்றாங்க. பார்க்க போனீங்க அப்படின்னா, அந்த பேரலி ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ட் பண்ணி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுல வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சைனா வந்து அவங்க மேல மிகப்பெரிய ஒரு டாக்ஸேஷனை கிளைம் பண்றதா ஆஸ்திரேலிய தரப்புல இருந்து ஒரு வார்னிங் அவங்க கொடுத்திருந்தாங்க. ஸோ அதே ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட விஷயமா ஆஸ்திரேலியா வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட முறையிட்டு இருக்காங்க, இது மாதிரி சைனா வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க, நிறைய நாடுகளுக்குள்ள அவங்களே போய் வாண்டடா சண்டையை உருவாக்கிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாம எங்க மேல நிறைய டாக்ஸேஷனை திணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட ஆஸ்திரேலியா தரப்புல இருந்து முறையிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு ஆஸ்திரேலியா என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, உங்க கேட்டி அவங்க வந்து நிறைய பிரச்சனைகள் ஈடுபட்டு வராங்க, ஸோ இதற்கு வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுல சைனா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, எங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸ் அதாவது எங்களோட உள்நாட்டு கொள்கையில எந்த ஒரு நாடுமே வந்து தலையிட முடியாது, அது ஈவன் இந்தியாவா இருந்தாலும் சரி. இப்ப பார்க்க போனீங்க அப்படின்னா, சைனாக்கு எதிராக போர் கொடி தூக்கி இருக்க நாடெல்லாம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, இது மாதிரி மிகப்பெரிய உலக நாடுகள் வந்து இப்போ சைனாக்கு எதிராக இருக்காங்க. இந்தியா அதாவது இந்த எல்ஏசி கான்ஃபிளிக்ட்டுக்கு அப்புறமா வந்து ரொம்பவே சைலண்டா அவங்களோட காயை நோக்கிட்டு வராங்க, அதாவது இப்ப கூட போர் விமானங்கள் வாங்கியிருக்காங்க, ரஃபேல் போர் விமானங்களை. ஸோ அது மாதிரி அவங்க வந்து சைலண்டா தன்னோட காயை மூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, டைரக்டா அவங்க சைனா கூட வந்து இது மாதிரி கான்ஃபிளிக்ட்ல இன்னும் இறங்கலை இல்லைங்களா. ஸோ அதற்கு தான் இப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவை அழைக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்து சைனாக்கு வந்து தக்க பாகனம் புகட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கில் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதற்கு சைனா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட உள்நாட்டு கொள்கையில எந்த ஒரு நாடுமே தலையிட முடியாது, அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா அதற்கான விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எச்சரிக்கையை எல்லா நாடுகளுக்கும் விடுத்திருக்காங்க. ஸோ இதன் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு உலக போர்ங்கிறது சீக்கிரமா வரப்போகுது, அது இந்த கொரோனா வைரஸ் பண்டமிக்ல
வரக்கூடாது அப்படிங்கறதுதான் நம்ம எல்லாருமே ஒரு வேண்டுகோளா இருக்கு. பார்க்க போனீங்க அப்படின்னா டெய்லி டெய்லி இந்த கொரோனா வைரஸ் பண்டமிக்னாலேயே உலக நாடுகள் எல்லாமே வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு, நிறைய உயிரிழப்புகள் கட்டுக்கடங்காம நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. சோ இந்த ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு உலக போர் அப்படின்னா இந்த உலகமே சுடுகாடாயிடும், அதுல எந்த ஒரு குவஷன்ஸுமே நமக்கு கிடையாது. சோ இந்த உலக நாடுகள் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை வந்து ஆறப்போடணும் இல்ல அமைதிக்காகணும், அதுதான் இப்போதைக்கு ஒரே வழி. இப்ப பார்க்க போனீங்க அப்படின்னா யூஎஸ் எடுத்திருக்க இந்த முடிவு, டிக்டாக் தடை செஞ்சிருக்காங்க இல்லைங்களா, சோ அந்த முடிவு வந்து அதற்கு சைனா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த உலக நாடுகளுக்குள்ள ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சண்டை எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நான் இன்னைக்கு கொடுத்திருந்த இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, பட் பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. அதன் பிறகு முக்கியமா கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே தெரியப்படுத்த மாட்டீங்க. எனக்கு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் தான் உங்க டிஜிட்டல் நவீன், உங்க எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.